சிஜராஜ்குமார் ஒளிப்பதிவாளர். தமிழ் சினிமா ஒளிப்பதிவு ஜாம்பவான்களில் மிகவும் முக்கியமானவர் ராபர்ட் ஆசிர்வாதம் அவர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் உடல்நிலை காரணமாக அவர் வந்து இயற்கையை எய்தினார். யார் இந்த ராபர்ட் ஆசிர்வாதம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஒளிப்பதிவாளர். அதே போல் ராபர்ட் ராஜசேகர் அப்படின்னு இரட்டையர்களாக தமிழின் மிக சிறந்த திரைப்படங்களையும் ஒரு இயக்குநர்களாகவும் தமிழ் சினிமா முக்கியமான பங்களிப்பை அளித்தவர்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அதில் வந்து ராஜசேகர் அவர்கள் வந்து பிற்காலங்களில் வந்து ஒரு நடிகராக மிகவும் புகழ் பெற்றார். நிழல்கள் திரைப்படத்தில் ஒரு ஆக்டராக வந்து அவர் அறிமுகமாகி ராஜசேகர் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு ஆக்டராக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். ராபர்ட் அவர்கள் பற்றி பேசணும்னா, ராபர்ட் அவர்கள் வந்து பச்சையப்பா கல்லூரியில் அவர் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவர். பின் நாட்களில் வந்து அதுக்கப்புறம் வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து டிப்ளமோ இன் சினிமோட்டோகிராஃபி வந்து பயின்றவர். டிப்ளமோ இன் சினிமோட்டோகிராஃபி படித்து முடித்த பிறகு அதே அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே அவர் வந்து சினிமோட்டோகிராஃபி பாடங்களை வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி கற்றுக் கொடுத்த மாணவர்களில் மிக முக்கியமானவர் யார்னா பிசி ஸ்ரீராம் அவர்கள். பிசி ஸ்ரீராம் அவர்கள் வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து படித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி கிளாஸஸ் எடுத்தவர் தான் ராபர்ட் அவர்கள். அங்கேயே பாடங்கள் நடத்தி கொண்டிருந்த அவர் பின்னர் வந்து தமிழின் மிக முக்கியமான திரைப்படங்களுக்கு வந்து ஒளிப்பதிவு செய்ய ஆரம்பித்தார். அதில் வந்து தமிழில் வந்து ஒரு நான் கமர்ஷியல் சினிமாவில் ரொம்ப 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 முக்கியமான படம் குடிசை. அந்த குடிசை வந்து இயக்கிறது யார் அப்படின்னா ஜெயபாரதி அவர்கள். தமிழ் சினிமாவில் வந்து ஜெயபாரதி அவர்கள் வந்து தான் மாற்று சினிமாவுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாதையை வந்து உருவாக்கியவர்கள். குடிசை திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். தமிழில் வந்து ஒரு க்ரௌடு ஃபண்டிங்கில் உருவாக்கப்பட்ட ஒரு 1970கள் இறுதியில் ஒரு க்ரௌடு ஃபண்டிங்கில் வந்த படம் தான் வந்து குடிசை. குடிசையில் வந்து திரைப்படம் வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் உருவாக்கப்பட்டதால் அந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக ராபர்ட் சார் வந்து அதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறார். அந்த திரைப்பட ஆக்கத்தில் ஸோ அந்த படத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 1KV லைட்டு வச்சு, டங்ஸ்டன் லைட்டே வச்சு தான் அந்த படத்தை வந்து ஒளிப்பதிவு செய்கிறார். அந்த காலகட்டங்களில் இருக்கிற ஃபிலிமுடைய இது பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு லைட்டை வச்சு 1KV லைட்டை வச்சு இலுமினேட் பண்ணுறதுன்றது வந்து சாத்தியமன்றது. ஆனால் அந்த அந்த திரைப்படத்துடைய கதை களம் அதனுடைய இயல்பு தன்மைக்கு ஏற்றவாறு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆம்பியன்ட் லைட்டை வந்து அதிகமாக பயன்படுத்தி உங்களுக்கு வந்து ஒரு செயற்கை ஒளியை வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் லைட் சோர்ஸாக வந்து குடிசையில் வந்து உருவாக்குறாரு. அந்த குடிசையில் வந்து பட்ஜெட் குறைவாக இருக்கிறதுனால அந்த திரைப்படத்தில் வந்து கேமரா மூமெண்ட்டும் உருவாக்குனார். இப்போ ரெகுலரான அந்த டைமில் வந்து நம்ம இன்றைக்கு வரைக்குமே ட்ராலி, கிரேன் இந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு வந்து நம்ம அதற்குரிய ட்ராக்கு அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் கிரேன் வச்சு தான் நம்ம மூமெண்ட்டில் உருவாக்குறோம். ஆனால் குடிசை திரைப்படம் வந்து ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. என்னென்னா கேமரா ஃபிலிமுக்கு மட்டும்தான் பட்ஜெட்டு, மற்ற எதுக்குமே வந்து பட்ஜெட் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நிறைய நபர்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக ஒரு அவங்க எல்லாருமே வேணும்னா அவங்களால முடிஞ்ச தொகையை வந்து 1000, 2000 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் குடிசை திரைப்படம். இது ஒரு ஆர்ட் ஃபிலிம். ஸோ அந்த படத்துக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சைக்கிளில் வச்சு கேமரா வச்சு அப்படியே வந்து நகர்த்தி ட்ராலி மூமெண்ட்டை உருவாக்குனார். அதே மாதிரி மாட்டு வண்டியில் இருக்கிற முன்னாடியில் இருக்கிற அந்த இதில் கேமரா கட்டி க்ரேன் மூமெண்ட்டையும் உருவாக்குனார் ராபர்ட் ராஜசேகர் சார்.
ராபர்ட் சார் அதுக்கப்புறம் உருவா ஒளிப்பதிவில் வந்தது தான் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான திரைப்படம் ஒருதலை ராகம். ஒருதலை ராகம் வந்து தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர். ஒரு காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு லவ் ஸ்டோரி தான் அந்த படம். ஸோ வந்து ஒரு ஒன் சைடட் லவ் ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஒரு கல்லூரி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அதில் இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ், அந்த படம் வந்து இட்ஸ் கேரக்டர்ஸ் ஃபீல்டு ஃபிலிம். அருமையான பாடல்கள் அந்த படத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பேக்ட்ராப். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இயல்பான ஒளி அமைப்பில் வந்து ராபர்ட் ராஜசேகர் வந்து ஒளிப்பதிவிட ஒரு ஒரு அருமையான ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ண படம் தான் ஒருதலை ராகம். ஒருதலை ராகம் உருவாக்கின ஒரு நிறைய விஷுவல் எலமெண்ட்ஸை வந்து அந்த படத்தில் அவர் கொண்டு வந்திருப்பார் ராபர்ட் சார். ஒரு லவ் ஸ்டோரி தட் இஸ் ஒரு ஸ்மால் டவுனில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் அதனுடைய பின்னணி. ஒரு அந்த ஸ்மால் டவுனோட லைவ்லிஹுட்டை வந்து பியூட்டிஃபுல்லாக ஃப்ரேமில் கொண்டு வந்திருப்பார் ராபர்ட் சார். ஸோ அந்த ராபர்ட் சார் வந்து இந்த மாதிரியான ஒரு சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா கதை சொல்வதற்கு மெயினாக என்னென்னா ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறதுக்கு சினிமோட்டோகிராஃபி எவ்வளோ முக்கியம். ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு கோ ஸ்டோரி நரேட்டர் அப்படின்றத வந்து முழுமையாக வெளிப்படுத்திய ஒரு படம் தான் ஒருதலை ராகம். அதில் ராபர்ட் சாருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம் சொன்னால் பாலைவனச்சோலை. அபாரமான பாடல்களை கொண்ட ஒரு சோக காவியம் அது. அந்த திரைப்படத்திலையும் வந்து அவர் வந்து யூஸ் பண்ண லைட்டிங் டுலைட் வந்து இப்போ வந்து டேஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து படம் முழுவதும் டுலைட்லேயே உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி டுலைட்டை வந்து அந்த கதையோடைய சாரத்துக்கு ஏற்றவாறு அந்த கேரக்டர் வந்து கொஞ்ச நாளே சாக போகுது, ஒரு பெண் கதாபாத்திரம். ஸோ அவர் சுற்றிய நண்பர்களை அந்த கதாபாத்திரம் சுற்றி ஒரு மேல் கேரக்டர்ஸ், அதுதான் அந்த படத்துடைய ஒரு ஸ்டோரியுடைய முக்கியமான ஒரு நாட். ஸோ அதுக்கேற்ப என்னென்னா அந்த லைட்டிங்கில் வந்து ஒரு ஒரு டுலைட் வந்து அவரை வந்து சிம்பாலிக்காக வந்து அந்த திரைப்படத்தில் ராபர்ட் சார் வந்து அமைச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைட்டிங் மூலமாக அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் மூலமாக அந்த ஸ்டோரிக்கு வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றதில் வந்து ராபர்ட் சார் வந்து ஒரு தடம் பதிச்சாருன்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு நீண்ட பேன் ஷார்ட்ஸு அதெல்லாம் வந்து பாலைவனச்சோலையோட அருமையான ஒரு ட்ரேட்மார்க் ஒர்க். ராபர்ட் சார் வந்து ராஜசேகர் அவர்களோட இணைந்து தமிழில் மிக சிறந்த படைப்புகளை கொடுத்தார். சின்ன பூவே, மெல்ல பேசு, பறவைகள் பலவிதம், மனசுக்குள் மத்தாப்பு, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜூப்ளி ஹிட்ஸ். சினிமோட்டோகிராஃபி அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து ரிட்டையர்களாக ஒரு தமிழ் சினிமாவில் மிக சிறந்த படைப்புகளை வந்து உருவாக்குனாங்க. ராபர்ட் சார் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஒளிப்பதிவாளர் ஒரு டெக்னீஷியன் போக வந்து அவர் ஒரு மிகச்சிறந்த மென்டர்னே சொல்லலாம். குறிப்பாக வந்து ஒளிப்பதிவாளர் சங்கம் சீக்கால வந்து பல்வேறு ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸை வந்து கொண்டு வந்தவர். ஒரு ஒளிப்பதிவாளர் சங்கத்தில் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூனா அந்த இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணணும், அதே போல் அங்கே வர்றவங்க வந்து என்ன மாதிரி தகுதிகளை உள்ளடக்கி வந்திருக்கணும், அந்த மாதிரியான பல்வேறு பெஞ்ச் மார்க்ஸை வந்து அவர் வந்து செட் பண்ணார். அதுபோக அவர் பல்வேறு இடங்களில் வந்து கெஸ்ட் லெக்சரிங் ஆன் சினிமோட்டோகிராஃபி வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ரிஸை வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸை வந்து உருவாக்குனார். அவர் வந்து கருப்பு வெள்ளையிலையும் படமாக்கியிருக்கிறாரு, கலர்லேயும் படமாக்கியிருக்கிறாரு. சினிமா டிஜிட்டல் மாறினதுக்கப்புறமும் அவர் வந்து டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்டேட் ஆகி அதை பற்றிய நிறைய தொழில்நுட்ப பயிற்சிகளையும் அவர் வந்து தமிழ் சினிமா சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. ராபர்ட் ராஜசேகர் வந்து மிக முக்கியமான ஒரு ஒளிப்பதிவாளர்,
தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து அவர் மூலமாகவே வந்திருக்குன்றது வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அவருடைய திரைப்படங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர் உருவாக்குற வந்து ஒரு ஆம்பியன்ட் லைட்டையும் தட் இஸ் இயற்கை ஒளியையும் செயற்கை ஒளியை வந்து ஒரு சேர பயன்படுத்தும் முறை வந்து ரொம்ப அலாதியாக உருவாக்குவார். ஸோ வந்து அவரோட சினிமோட்டோகிராஃபியில் வந்து நேச்சுரலிசம் பிக்டோரியலிசம் ரெண்டையும் வந்து அவர் அட்டகாசமாக கம்பைன் பண்ணி அவர் வந்து சிறந்த படைப்புகளாக உருவாக்கியிருக்கிறார். அவரோட நினைவாக அவருடைய திரைப்படங்களை என்றும் போற்றுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.